என்னை பார்க்க, என் நிலைமையெல்லாம் அறிய யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? என்னை விசாரிக்க யாருமே கிடையாது. என்னுடைய நிலைமை மற்றவங்கிட்ட சொன்னாலும் புரியலை அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு கவலையோடு இந்த காலை வேளையில் நீங்கள் காணப்பட்டு கொண்டு இருக்கீங்களா? பயப்படாதீங்க, கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கத்தை உங்களோடு கூட தான் இருக்க, உங்களை விட்டு விலகலை. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது தெரியுமா? ஏசையா 49:16 இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து கொண்டே இருக்காராம், உங்களை உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்காராம். அவர் உங்களை காண்கிற தேவன், உங்களை பார்க்கிறார் பார்த்தீங்களா? உங்களை யாருமே பார்க்கல, என்னை யாருமே விசாரிக்கல என்ற ஏக்கத்தோடு இருக்கீங்கள, ஆனால் உங்களை பார்க்குறாரு. மற்றவங்க மனுஷர்களுக்கு யாருக்கும் உங்களை புரியாது, உங்கள் நிலைமை புரியாது. யார் யார் என்னென்ன பாதையில் நடக்கிறீங்களோ அது உங்களுக்கு தான் அந்த வழி வலிக்கும், உங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். ஆனால் உங்களை பார்க்குற ஒருவர் இருக்கிறார், அவர் யார் தெரியுமா? சர்வ வல்லவர், சகலத்தையும் நன்மையாக செய்யக்கூடியவர். உங்களை உருவாக்கினவர், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். இன்னைக்கு அற்புதம் நடக்கும். அவர் ரெண்ட ஓடி வாங்க, முழங்கால் படியிடுங்க, ஏசப்பா என்று கூப்பிடுங்க. ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க, எனக்கு சமாதானம் தாங்கன்னு கேளுங்க, சந்தோஷம் தாங்கன்னு கேளுங்க. அவர் உங்களுக்கு சந்தோஷ சமாதானத்தை நீங்கள் தரப்போகிற, நீங்கள் மகிழ்ச்சியோடு உங்கள் வேலையெல்லாம் எழுந்து நீங்கள் செய்ய போகிறீங்க. நீங்கள் தனிமையாக இல்லை, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கண்ணீரை துடைப்பாராக. ஆமென்.